ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்சேவை 1-2-3 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி ஜாப்புக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஷார்ட்டாக ஓடிஆர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து 150 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். இந்த 150 ரூபா நம்ம பே பண்ணோம்னா நமக்கான ஓடிஆருக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? இந்த ஓடிஆரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிசியில் வந்து என்ன ஜாப்பு வேணும்னாலும், அதாவது நமக்கு வேகன்சி வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இப்படி எந்த ஜாப்புக்கு போட்டிருந்தாலும் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து விண்ணப்பிக்கிறீ அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. இதே இது போன ட்ரிப்பு நான் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியாட்டி சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா, இந்த வீடியோ மறக்காமல் பார்த்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஓடிஆரில் வந்து 150 ரூபா பே பண்ணுறீ அப்படின்னா, இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ, ஓகேவா? இதை வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் நீங்கள் ரினியூல் பண்ணணும். இந்த 150 ரூபாயை வந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? இதே இது பிசி எம்பிசிக்கு வந்து 3 டைம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 3 ட்ரிப்பு வந்து நீங்கள் டிஎன்பிசியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, 3 ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே, எந்த ஒரு காஸ்ட்டும் கட்டாமல். 3க்கு மேலே போயிடுச்சா நீங்கள் அந்த அப்ளைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கட்டி ஆகணும், இல்லாட்டி உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம், ஓகேவா? இதே இது எக்ஸ் ஆர்மி அப்படின்னா, அதாவது முன்னாள் இராணுவத்திற்கு வந்து 2 டைம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, 2க்கு மேலே போனால் அவங்களும் அமௌண்ட்டுக்கு ட்ராப்பில் வரும், ஓகேவா? இதை நீங்கள் கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ரினியூல் பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும், இல்லாட்டி டிஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்பு டிஎன்பிசியில் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாத்துக்குமே இந்த ஓடிஆரில் வந்து கரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா மட்டுமே போதும், உங்களுக்கான ஜாப்பு எல்லாத்துக்குமே ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இதில் நீங்கள் கரெக்டாக அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ இதுக்கு பின்னாடியே வருது, இதை பார்த்தே நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் அந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக உங்களோட 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளையே பண்ண முடியும். உங்கள் 10th மார்க் ஷீட், அதில் உள்ள ஆதார் கார்டு கண்டிப்பாக ஓடிபிலாம் வரும், மொபைல் நம்பரு, உங்கள் பேசிக் டீட்டெயில் தான் அந்த ஓடிஆர்லேயே கேட்டிருப்பாங்க, ஓகேவா? வேறு எதுவுமே கேட்டிருக்கமா, ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு கம்பல்சரி இருந்தால் தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மினிமம் வந்து இதுக்கு ஏஜ் இது குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10th படிச்சிருந்தா தான் இந்த ஜாப்புக்கே அப்ளை பண்ணலாம். அதனால கண்டிப்பாக உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு இதில் கம்பல்சரி கேட்குறாங்க. 10th மார்க் ஷீட்டு ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், நீங்கள் எப்போ தேர்ச்சி பெற்றீங்க எல்லா டீட்டெயிலுமே இதில் கேட்குறாங்க. அதுபோக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கணும். இருந்தால் இதில் நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சேவை உண்டு திருச்சனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷன் இருக்கு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கூட டேரெக்டாகவே வந்துடுங்க. இதில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே ஓகே கேட்கும், அந்த ஓகேவை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இதில் நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும், ஓகேவா? இதைத்தான் ஓடிஆர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் புதிய பதிவு செய்ய நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இதை கிளிக் பண்ணிங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அதேபடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் ஐடியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண பிறகு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம்மை கொடுத்துருப்பாங்க, அந்த சம்மை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிளியர் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வந்து 19, 1, 20, ஓகேவா? நீங்கள் வந்து க்ரீன் கலரில் வருது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரில் வந்தால் தான் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் வந்து ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம், ஓகே? அதனால் பயண குறியீடு உள்ளது அப்படின்னா கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கான கடவுச்சொல் இருக்கா, இது வந்து பாஸ்வேர்டு, ஓகேவா? இந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ண அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒரு அப்பர், ஒரு கேச்சர், ஒரு டிஜிட்டல் நம்பர். இதுக்கான எக்ஸாம்பிளும் நான் டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த டைப்பில் நீங்களும் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சால்
உங்கள் நேமை வச்சு அது கீழே சிம்பிளே அடுத்து உங்களுடைய நம்பர் இதுகளை போட்டு நீங்களே இது பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கீழே ஸ்ட்ராங்குன்னு வந்துட்டா விட்டுருங்க ஓகேவா. உங்களுக்கு கரெக்டாக அடிச்சுன்னா அது ஃபுல்லாமே க்ரீன் கலரில் தான் காட்டும் ஓகேவா. இதுக்கடுத்து கடவுள் சொல்லு உறுதி செய்யின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உறுதி செய்யலையும் அதே இதை அப்படியே நீங்கள் அடிக்கணும். தப்பாக அடிச்சிங்கன்னா அதில் வந்து ரெட் கலரில் காட்டும், கரெக்டாக அடித்தா மட்டும்தான் க்ரீன் கலரில் காட்டும் ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒருவேளை பாஸ்வேர்டு யூஸர் இது பாஸ்வேர்டையும் யூசர் நேமே மறந்துட்டால் இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜாகவும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா. ரொம்ப பேர் மறந்துருப்பீங்க, அதுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. அதுக்காண்டி இந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பரு எல்லாமே கேட்பாங்க, அதனால தான் ஓகேவா, வேறு எதுக்கு இல்லை. அதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய சுய விவரம் இருக்கும், இதில் வந்து உங்கள் பள்ளி வகுப்பில் உள்ள பேர் மணிக்கு இது பண்ண சொல்லுவோம், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதேபடி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பேசி எதுவும் விட வேணாம், அதில் பேசியிருந்தால் மட்டும் விடுங்க, இல்லாட்டி எதுவுமே விடாமல் கரெக்டாக நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுங்க ஓகேவா. தப்பா என்டர் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் ஓடிஆர் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாது, ஏன்னா கரெக்டா பார்ப்பாங்க. அதனால தான், அதனால ஃபர்ஸ்டே அதில் கேபிட்டல்ல தான் இருக்கும், நீங்க கேபிட்டல்ல என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இண்டிஜுவல் கேட்பாங்க, உங்களுடைய இன்சியல் தான் கேட்பாங்க ஓகேவா. உங்களுடைய இன்சியல் வந்து என்னவோ அதை நீங்க போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ல வந்து உங்க நேமு அதுக்கு பேஸ்பட்டு தான் உங்க இன்சியல் இருக்கும், அதுக்கு அடுத்ததுனால உங்க இன்சியலை நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து வந்து தந்தையின் பெயர் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய அப்பா நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் அப்பா நேமை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய இன்சியல் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பாவுடைய இன்சியலை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்கள் அப்பாவுடைய இன்சியல் நீங்கள் என்டர் பண்ண பிறகு கீழே தாயார் பெயர்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாயார் பெயரில் வந்து உங்களுடைய அம்மா நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா நேம் என்னவோ உங்கள் அம்மா நேமை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கான இன்சியல் அதாவது லாஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கான பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி தேதி இருக்கோ அதையும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். யாரும் எதுவுமே இந்த ஆதார் கார்டில் இருக்கிறது இதெல்லாம் என்டர் பண்ணுவேன்னா மேக்ஸிமம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேபடி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகேவா சரியா அப்படின்னு கேட்கும், ஆம்னா ஆமுன்னு கொடுத்துருங்க, தப்புனா தப்புன்னு கொடுத்துட்டு மறுபடியும் மாற்றிக்கோங்க ஓகேவா. மாற்றிட்டு கீழே வந்து உங்களுடைய பாலினம் கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு பக்கத்தில் உங்கள் தந்தை பிறந்த மாவட்டம் எல்லாமே இருக்கும், ஒவ்வொன்றாவே நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய பாலினம் என்ன, அதை மேல் ஃபீமேல் அதை நீங்கள் கொடுத்துட்டு எஸ்ஆர்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மதம், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ண பிறகு ஓடிபி அனுப்பும் மூலம் சரிபார்க்கன்னு இருக்கும், ஏன்னா உங்கள் மொபைல் நம்பர் எஸ்என் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு, அதில் உள்ள ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சரின்னு கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் ஏங்க கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து பாஸ்வேர்டெலாம் மறந்துட்டால் அதுக்கு வந்து மெசேஜாகவே போய்க்கிறோம், அதனால தான் இந்த ஓடிபிலாம் கரெக்டாகவே வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தந்தையார் பிறந்த மாவட்டம் ஓகேவா, உங்கள் அப்பா பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதனுடைய பூர்வீகம் எந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க, அதவும் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா. நாங்கள் ரெண்டுலுமே ராமநாதர் மாவட்டம்னு போட்டுக்கிறோம். போட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்கள் விண்ணப்பத்தாரில் பிறந்த மாவட்டம், அதான் நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்போ அப்பா ராம்நாடுனா நம்மள் ராம்நாடு, ஏன்னா ஒவ்வொரு ஆளும் இப்போ வந்து வெவ்வேறு ஸ்டேட்ஸில் இருக்கீங்களே அதனால கேட்குறாங்க, நீங்கள் வந்து அதுபடி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் பேசிக் டீட்டெயில் தான் கேட்பாங்க, அதாவது தேசிய இனம் அதாவது சிட்டிசன் ஆஃப் த இந்தியா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, வகுப்பு மற்றும் சாதிகள் விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கமிஷனர் ரிசர்வல் கேட்டகரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுக்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபுல்லாக அதையும் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு சரின்னு கொடுங்க. சரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததில் வரும் பிளேஸ் ஆஃப் த வில் தமிழ்நாடு இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதர் தமிழ்நாடுலாம் கொடுக்க வேணாம். இதில் வந்து உங்களுடைய வகுப்பு கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து பிசி எஸ்டி எம்பிசி இப்படி இருக்கும், நீங்கள் எந்த கெஸ்ட்டோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு சாதி உட்புரிவின் பெயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து என்ன ஜாதியோ அதை வந்து இதில் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்கள் ஜாதி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் உங்கள் ஜாதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டம் அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், அதாவது ஜாதி சான்றதை என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதை தான் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு சாதி சான்றதை வழங்கிவார். மேக்ஸிமம் சோனல் டெப்டி தஸ்தில் தான் வழங்கியிருப்பார். அதுக்கப்புறம் சாதி சான்றதை என்ன, உங்கள் சாதி இப்போ வந்து ஃபுல்லாமே ஃபோட்டோவை வச்சு சாதி சான்றதை வருது, அதில் உள்ள நம்பரே நீங்கள் என்டர் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியும் வாங்கிக்கோங்க. இதில் டிஎன்னு வரும், அதை அந்த நம்பரை என்டர் பண்ணிக்க. சாதி சான்றிதழ் வழங்கிய தேதி,
உங்களோட சார்ஜ் சென்டரில் டேட் இருக்கும் ஓகேவா, அந்த டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. செக் பண்ணிவிட்டு மட்டும் சேமி மற்றும் தொடர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகேவா. சேமி மற்றும் தொடர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் முதற்கட்ட பதிவு வெற்றிகரமாக முடிந்ததுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பள்ளி இறுதி வகுப்பு பதிவு, அதாவது 10th மார்க் ஷீட், SSLC மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நான் அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. 10th படித்து உங்களுக்கு மார்க் ஷீட் இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளையே பண்ண முடியும். அப்படின்னு உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் தேர்ச்சி பெற்ற வருடம் அதுலேயே போட்டிருப்பாங்க, மார்ச், ஏப்ரல், 2020, 2022 இப்படி போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க ஓகேவா. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய வருஷமாக போட்டு SSLC மதிப்பெண் சான்றிதழ் படி பிறந்த தேதி, அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டில் உள்ள பர்த்டே டேட்டு என்ன அதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ஒரே டேட்டு வர்றாப்புல வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சரியா ஓகேவா. இதில் பள்ளி இறுதி வகுப்பு, அதாவது நீங்கள் வந்து என்ன ஸ்டேட் போர்டா, CBSEயா, அடுத்து வந்து ரொம்ப இது கொடுத்துருக்காங்க மெட்ரிகுலேஷனா அப்படின்னு, நம்ம ஸ்டேட் போர்டுனால ஸ்டேட் போர்டு போட்டுக்கிறோம், நீங்கள் CBSE அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க ஓகேவா, இறுதி வகுப்பு சான்றிதழ் நம்பர் ஓகேவா. உங்களுடைய சான்றிதழ் என்ன நீங்கள் போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு பள்ளி இறுதி பதிவு எண், ஃபஸ்ட்டு உள்ளது பதிவு எண் ஓகே, அடுத்து சான்றிதழ் போட்டு, அடுத்து தொடர் முகவரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர் முகவரியை கொடுத்துங்க. மீடியம் தமிழ் கொடுத்துங்க, மேலே சொல்லலை, மீடியம் தமிழ் கொடுத்துங்க. அடுத்து முகவரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய அட்ரஸ் தான் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய அட்ரஸ் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே. ஃபஸ்ட்டு டோர் நம்பர், அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட் இருந்தால் ஸ்ட்ரீட் நம்பர் போடுங்க, இல்லாட்டி உங்கள் போஸ்ட்டை போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் முகவரி, அடுத்து உங்கள் ஊர்னால் உங்கள் ஊரை போட்டுக்கோங்க. போட்டு உங்களுடைய வட்டம், நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கீங்க, உங்கள் தாலுகா நேம் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய தாலுகா நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய மாநிலம், நீங்கள் வந்து என்ன மாநிலம் அதுங்கிறத நம்ம தமிழ்நாடுனால தமிழ்நாடே கொடுத்துக்கிருவோம். அந்த இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டம் கேட்டிருப்பாங்க, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். உங்களுடைய அஞ்சல் குறியீடு, உங்களோட போஸ்ட்டு பின் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்கள் ஏரியா பின் நம்பர் கொடுத்துட்டு, நிரந்தர முகவரி ரெண்டுமே ஒரே அட்ரஸில் தான் இருக்கே அப்படின்னா கொடுத்துட்டு சேமி மட்டும் தொடர கொடுத்துங்க ஓகேவா. இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நான் ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணிட்டேன், அதை எப்படி கம்ப்ரஸ் பண்ண தெரியாட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சைஸும் சிக்னேச்சர் சைஸையும் நீங்கள் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஓகேவா. மேக்ஸிமம் உங்கள் 200 கேபிக்கில் இருக்கிறாப்ப பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் கையெழுத்தையும். நான் ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணனால அதை வந்து டேரெக்டாகவே நான் அப்லோடு பண்ணுறேன் ஓகேவா. அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு வந்து டேரெக்டாகவே அப்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து நீங்கள் உங்கள் சைஸை வந்து ரீசைஸ் பண்ண முடியலை அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேமி மட்டும் தொடர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு கீழே அப்படியே உங்களோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களோட யூசர் ஐடி, நீங்கள் போட்டது, அதாவது உங்களுடைய நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் மதர் நேம், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ், உங்கள் சாதி சான்றிதழ் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 1-2-3 பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு டிப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா எல்லா ஜாப்புக்கும் இதே தான் வரும், அதனால் பார்த்துட்டு கீழே ஒரு டிக் பாஸை கொடுத்துட்டு சேமி மட்டும் தொடர்ற கொடுத்துக்கோங்க ஓகேவா. கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு டிக் பாஸ் கிளிக் பண்ண சொல்லுவாங்க, மறுபடியும் பார்த்துக்கோங்க. உறுதிமொழி அளிக்கிறேன் கேட்டிருப்பாங்க, கட்டண செலுத்த தொடரவும் அப்படின் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்டகரியில் வந்து எஸ்பிஐ பேங்க் இருந்தால் எஸ்பிஐ கொடுங்க, அடுத்து பேமெண்ட் கேட்வே அதை கொடுத்துட்டு ஆன்லைனில் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்குது. நம்ம வந்து ஏடிஎம் கார்டை வந்து மேக்ஸிமம் டெபிட் கார்டு வச்சுருந்தால் டெபிட் கார்டை கொடுக்குறோம், அதை நம்ம கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான 150 பீஸ் வந்து இதிலே காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பே அண்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுங்க. அதில் கொடுத்தா உங்களுடைய கார்டு நம்பர் கேட்பாங்க ஓகேவா, உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய 16-digit கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கான எஸ்பிரி டேட்டு, என்றைக்கு வந்து எஸ்பிரி ஆகுது எல்லா டேட்டையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் CVV நம்பர் போட்டு பேமெண்ட், மேக் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த கார்டுக்கு வந்து எந்த மொபைல் நம்பர் லிங்க்காக இருக்கோ அதுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும், அதுக்கான ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சப்மிட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும், அதிலே கொடுத்துருவாங்க. யுவர் பேமெண்ட் ஹஸ் பீ கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல், யுவர் கேன் நாட் டவுன்லோட் யுவர் ஃபார்ம், நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களுடைய ஓடிஆர் ஓகேவா. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கிரியேட்
கிரியேட் பண்ணுறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் அச்சுன்னு இருக்கு பார்த்தியா, அது பிரிண்டுன்னு ஆப்ஷன், அதை நீங்கள் கொடுத்தா நீங்கள் வந்து பிரிண்டும் எடுத்துக்கலாம், இல்லை லேப்டாப் இதுக்கு வச்சுக்கோங்கன்னா சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எந்த ஃபைலில் சேவுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலில் நீங்கள் உங்கள் ஃபைல் நேமை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கோங்க, மாற்றாட்டி நார்மலாகவே சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி முடித்தாச்சு, அப்போ இதோட முடிஞ்சா அப்படின்னா முடியலை, இன்னொன்று இருக்குது, அதாவது நம்மளுடைய ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் நம்ம இதில் என்ட்ரே பண்ணலை, அதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படின்னா அது வந்து இதுக்கப்புறம் எதுக்குமே கேட்காது. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம லாக் அவுட் பண்ணணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே உள்ளதை வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ண மறுபடியும் இதே பேஜுக்கு வரும், ஓகேவா. இதில் விண்ணப்பிக்கன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்ணப்பிக்கல கொடுத்தா, இல்லை அப்ளை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளை. இப்போ வந்து நம்ம இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணி செக் பண்ணியே பார்த்துடலாம், ஓகேவா. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள சம கிளியர் பண்ணி சமர்ப்பிக்கன்னு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கான தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள அட்டை, அதாவது வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட ஆதார் அட்டை இருந்தே ஆகணும் கண்டிப்பாக, அதனால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, ஓகேவா. எஸ் தான் கொடுக்கணும், அதில் நோ ஆப்ஷனே கிடையாது. எஸ்ன்னு கொடுத்து உங்களுடைய 12-digit ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், ஓகேவா. உங்களுடைய 12-digit ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ண பிறகு உங்கள் ஆதார் அட்டை உள்ளபடி விண்ணப்ப தலைமை, அதாவது உங்கள் ஆதார் அட்டையில் நேம் எப்படி இருக்கோ, அதாவது கேபிஓசி பண்ணிக்கு இதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ஆதார் அட்டையில் நேம் எப்படி இருக்கோ அதேபடி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்க. ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்பேஸ் இருந்தால் பெஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து ஒரு செம்மு கொடுத்துருப்பாங்க, அந்த செம்மை கிளியர் பண்ணிக்கோங்க. செம்மை கிளிப்பு ஒப்புதல் சான்றிதழ் இருக்கா, அதில் செண்டு ஓடிபின்னு கொடுங்க. செண்டு ஓடிபினா கரெக்டானு கேட்பாங்க. உங்கள் ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க, ஓகேவா. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதாரில் வந்து என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும், அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும், ஓகேவா. என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே நீங்கள் பாருங்கள், ஓகேவா. அந்த மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், ஆ என்ட்ரு பண்ணி முடித்த உடனே மேலே அந்த ஐ ஹேவ்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அக்ரி அண்டு கன்ஃபார்ம் ஆகுன்றிருக்கா, அதை நீங்கள் கொடுத்து முடித்தா சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபை ஆதார். இந்த வெரிஃபை ஆதாரம் முடிச்சுட்டா இதுக்கு மேலே நம்ம எந்த ஜாப்புக்குனாலும் நார்மலாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட முடிச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூசர் ஐடியை வச்சு நீங்கள் டிஎன்பிசி குரூப்பு, டிஎன்பிசியில் வந்து எந்த ஜாப்புக்கு வந்து வெளியிட்டிருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் இதில் போய் அப்ளை அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் உங்கள் ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறனா இல்லை அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே, ஹால் டிக்கெட் டவுன்லோடு எல்லாமே இதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.